தக்காளி பருப்பு ரசம் பண்ண போறேன். இந்த புளி கரைச்சி வச்சுன்னு இருக்கேன், அதில் வந்து தக்காளியை போட்டு விடணும். ஓகே சரி. அப்புறம் வந்து ரசப்பொடி, ரசப்பொடி உங்களுக்கு எப்படி விருப்பம் எருவு வேணுமோ அது மாதிரி போட்டு விடுவோம். இன்னொரு வீடியோல காமிச்சிருக்கள், அது பாத்துக்கிறதா பார்த்து உங்களோட ஆத்துல எது இருக்கோ அந்த ரசப்பொடியை போட்டு, வாங்கின பொடி போட்டுருந்தாலும் சரி. அப்புறம் கொஞ்சம் இந்த மல்லி, மல்லிப்பொடி அதை வறுத்து பிடிச்சி ஆத்துல வச்சிருந்துருக்கேன், அது கொஞ்சம் போடணும். போட்டுனா வாசனையா இருக்கும், வாசனையா இருக்கும். அது சாம்பார் ரசப்பொடியிலையும் இருக்கும், என்னாலும் இது எக்ஸ்ட்ரா போட்டுனா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி. இது வந்து மஞ்சப்பொடி. சரி. இதெல்லாம் போட்டு உப்பு, வெல்லம், வெல்லமும் போடணும்ல, உப்பு போடணும். உப்பும் போட்டுட்டு வெல்லமும் போட்டுக்கோங்க. ஒரு கஷ்ணம் வெல்லம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான போட்டுங்க. போட்டுண்டால் எல்லாத்துலேயும் இந்த உப்பு போட்ட சாதனங்களுக்கு எல்லாம் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுண்டால் நல்லா இருக்கும். அந்த புளியும் உப்பையும் சமப்படுத்தி அது சரி பண்ணி தரும். சரி. இது பெருங்காயம் ஓகே போட்டிருக்கேன். இதெல்லாம நீங்கள் தளப்பிச்சு நல்லா வெந்த பின்ன பருப்பை கரைச்சி விடணும். ஓகே. தலைக்கேட்ட முன்னிட்டு காட்டுறேன். சரி. இப்போ வந்து இது வெந்தாச்சு, கொதிச்சுட்டு கொதிச்சுட்டுருக்கு. நல்லா அதில் அந்த பருப்பு கரைச்சரை வச்சு விட்டு விடணும். இது எத்தனை பருப்பு எடுத்துருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். நாலு ஸ்பூன் பருப்பு தான் இந்த ரசத்துக்கு எடுத்துருக்கேன். வேக வச்சு நல்லா கரைச்சி விட்டு விடணும். சரி. இப்போ தக்காளி, அதுக்கு மிளகாப்பொடி, பெருங்காயம் போடுறதெல்லாம் போட்டுட்டு தளப்பிச்சு வச்சாச்சு. அதில் வந்துட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் பொடிச்சு இப்படி வச்சுக்கணும், இப்படி பொடிச்சு வச்சுக்கணும். பச்சையா வறக்கெல்லாம் வேண்டாம், அதை கொஞ்சம் போட்டுண்டா நல்லா இருக்கும். மிளகு சீரக வாசனை நல்லா இருக்கும். ஓகே. பின்ன இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மறக்கி வச்சிருக்கேன். சரி. அதையும் போட்டுண்டு விடணும். ஓகே. அது பதஞ்சு வரத்துக்குள்ள, பதஞ்சு வந்தா தளைக்கப்படாது, தளைக்கப்படாது. அதில் இந்த இது வச்சிருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் இருக்கு. இந்த ரசம் இப்படி பதஞ்சு வரது வரைக்கும் பண்ணணும். அதுக்குள்ள இந்த இதில் வந்துட்டு நெய்யை கொஞ்சம் விட்டுவோங்க. நெய்யக்கா தேங்காய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அது விட்டுவோங்க. கரிஞ்சு போவாக்கி இருக்கும், கரிஞ்சு போவாக்கி இருக்கும். அதில் கடுகு, சூப்பர் வாசனையாக வருது. கருவேப்பிலை இதில் போட்டாள் நீங்கள் போட்டாச்சு. ஒரு கருவேப்பிலை, கடுகு பொரியது, எங்கிட்ட வேப்பம்பூ இருக்கு. ஓகே. அந்த வேப்பம்பூவை இது பொரியத்த போட்டதுன்னா, கடுகு வடித்ததும் போட்டதுனா வாசனை நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது வேப்பம்பூ. தினமும் கொடுக்கறது, அதாயிட்டு ஒரு கசப்பொன்னும் இருக்காது. சரி. சாப்பிட்றதுக்கு ஓகே. அதை நல்லா வெடிச்ச பின்ன இந்த ரசத்தில் போட்டு பதஞ்சு வருது ரசம். சைடெல்லாம் எல்லோ கலர், எல்லோ கலராக வந்தாச்சு. இதையும் வெடிச்சு நல்லா அந்த வேப்பம்பூ எல்லாம் எப்படி ஆயிருக்கு பாருங்கள், நல்ல கலர் வந்தாச்சு. அதை இதில் கொட்ட வேண்டியது, எனக்கு அப்படியே மூடி வைக்க வேண்டியது, அவ்வளோதான். ஓகே. ரசம் ரெடியாக இருக்கு, அவ்வளோதான். ரசம் ஆயிடுச்சு. அமிச்சு போகிறது ஒரு மினிட்.